நடிகர் கமல்ஹாசன் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியோட பேரு கொடி ஆகியவற்றை அறிவித்தார் அப்படி இருக்கும்போது நடிகர் கமல்ஹாசன் சமீப நாட்களா தன்னோட அரசியல் பயணத்தை தொடர்ந்து அதிகரித்து வராரு இதே போல அவர் பல கட்சிகளையும் நேரடியாக சாடி வராரு இந்த நிலையில சர்க்கார் இசை வெளியீட்டு விழாவில் கற்பனை கேள்விகளை தொகுப்பாளரான நடிகர் பிரசன்னா கேட்டிருக்காரு அதுக்கு பதிலளித்த விஜய் சர்க்கார் படத்துல நான் முதலமைச்சராக நடிக்கல நெஜத்துல முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன் மாநிலத்துக்கு நல்ல தலைவர்கள் தேவை மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் நல்லவர்களா இருக்கணும் அப்படி இருந்தா மாநிலம் தானாவே நல்லதா இருக்கும் நான் முதல்வரானா ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பேன் ஆனா முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நெருக்கடி ஏற்படும் தான் இயற்கையாவே நல்ல தலைவர்கள் உருவாவாங்க அவங்க நல்ல சர்க்கார் அமைப்பாங்க அப்படின்னு அதிரடியாக பேசினார் இந்த நிலையில விஜயோட இந்த பேச்சு பெரும் விவாதத்தை ஏற்படுத்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போ சேலத்துல பொதுமக்கள் முன்னிலையில தனியார் தொலைக்காட்சி ஒன்னுடைய சிறப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு இதுல மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கலந்துகிட்டாரு அப்போ அவர் பேசும்போது மக்கள் நீதிமய கட்சியில நடிகர் விஜய் சேர விரும்புனா அவருக்கு நிச்சயமா இடம் உண்டு அப்படின்னு கமல்ஹாசன் அதிரடியாகவும் உறுதியாகவும் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருக்கு அப்படி இருக்கும்போது நடிகர் கமல்ஹாசன் இப்படி சொல்லியிருக்கிறது சினிமா துறையிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு உண்டாக்கியிருக்கு அது மட்டும் கமல் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா சமூக வலைதளங்கள்ல பரவி வராங்க இதை பத்தி உங்க கத்துக்களை கமெண்ட்ல போடுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இதை மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க